ஏதாவது நல்ல த்ரில்லர் மூவியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். ஒரு கமெண்ட் கிட்ட வந்திருக்கு, நம்ம பசங்க சொன்ன படம்லாம் நான் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னா கொரோனாவோட ஃபோர்த் வேவ்ல தாண்டி போயிடும் நினைக்கிறேன். அதில் சில படம்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன். நான் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நோட் பண்ணி வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ரெண்டு நாள் ஒரு வாடியாவது பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ போடலாம்னு சொல்லிட்டு நிறைய படம் சொல்லியிருக்கீங்க, பட் அதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் ஆன்லைனில் இருக்குமா தெரியல. நம்மளாம் பைரசியில் போய் டவுன்லோட் பண்ணுற டைப் கிடையாது, பட் தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன்ஸ். ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு நானே பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு மேலே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எஸ், இது ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் தான், டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்கே கேட்குது, மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி எல்லாம் சத்தமாக பேசுகிறீங்க போல். என்ன ப்ரோ, ஆப்பிளை கழுவி கழுவி ஊத்துறா மறுபடியும் ஆப்பிளே வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்டாக வாங்குவீங்க. பட் இது நான் வாங்கினதுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ரீசன் ஒன்று இருக்குது, நான் அதை சொல்கிறேன். பட் இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல. நம்ம வலவலன்னு பேசாமல் அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஐஃபோன் வச்சுருக்கேன், ஐஃபோன் 11 போன வருஷம் நான் வாங்கினேன். அதே மாதிரி இது எனக்கு ஒரு செகண்டரி டிவைஸ் தான், நம்மளோட மெயின் டிவைஸ். நான் ஆண்ட்ராய்டு தான் இன்னும் கூட யூஸ் பண்ணுறேன். இது 4th இயர், 1+5 தான் நான் யூஸ் பண்ணுறேன் இன்னும் கூட, 4th இயரா 3rd இயரா. ஸோ ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். ஒன்று இது மெயினாக சினிமாட்டோகிராஃபிக்காக, லைக் நம்ம வெளியெல்லாம் போன ஃபோட்டோஸ்க்கு, ஸ்லோ மோஷன்ஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா முக்கியமான நம்மளோட மெயின் ஃபோன். இது மேபி நிறைய பேருக்கு தெரியாது, அதை நான் சொல்கிறேன். 2 ஃபோன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் அந்த பார்சல். எதில் தெரியுமா நமக்கு வந்து ப்ளூ டாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் நமக்கு ஃபாரின்லேருந்து வந்தது. என்ன இந்த டப்பாக்குள்ளே இருக்குது அப்படின்னா, எஸ், ஆப்பிளோட ஏர் டேக். அது அவங்க எதுக்கு லான்ச் பண்ணாங்கனே தெரியல, பட் பார்த்ததுக்கப்புறம் இதை நம்ம வாங்கியே ஆகணுண்டான்னு சொல்லிட்டு நான் ஏப்ரலில் முடிவு பண்ணேன். ஸோ நான் இது எப்போ ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா, நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் போடுறேன் பாருங்கள். 26ஆம் தேதி என்னோடய பர்த்டே முடிஞ்சு அடுத்த டே April 26th பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். ஆப்பிளோட வெப்சைட்டில் ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் சைட்டில் நான் ஆர்டர் போடுறேன். அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ண டேட்டு 6 மாதம் பாதிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸு பற்றி நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்ன ரேட்டுன்னு. ஸோ இதோட ப்ரைஸ், இந்த ஏர்டேகோட ப்ரைஸ் நம்ம இந்தியாவில் நான் வாங்கினது 3,190 ரூபா, 3,190 ருபீஸ். இது ஹைலைட்டு கிடையாது, ஏர்டேகு 3,000 ரூபா. ஆனால் இந்த ஏர்டேக் யூஸ் பண்ணுறதுக்கான கீ செயின் பார்த்தீங்கன்னா 3,500 ரூபா நினைக்கிறேன். இது பார்த்த உடனே எனக்கு மைண்டில் என்ன தெரியுமா தோணுச்சு, இதுதான் என் மைண்டில் தோணுச்சு, ஏன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படியாடா ஸ்கேம் பண்ணுவீங்க, ஏர்டேக் 3,000 ரூபாவாம், அது யூஸ் பண்ணுறதுக்கான கீச்செயின் 3,500 ரூபாவாம். பட் வாங்குறவங்க இருக்காங்க, நம்ம குறை சொல்ல முடியாது. நான் அந்த கீச்செயினில் நான் வாங்கலை. சரி, நம்ம வள வளன்னு பேசாமல் இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன் இதை நான் வாங்கினேன்றதுக்கான ரீசனும் சொல்லிடுறேன். அண்டு நிறைய பேர் ப்ரோ இந்த நகத்தை விட்டுங்க, ரொம்ப ஹைஜீனிக் கிடையாதுன்றீங்க. எங்கள் வீட்லேயும் திட்டிட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு விட்டுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் அன்பாக்ஸ் பண்ணும்போது ப்ரோ நகை நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. என்னால் இதை மட்டும் பிளர் பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் புரிஞ்சுங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். 2 மாதம் வெயிட் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஸோ ஹியர் இஸ் த பார்சல், ஹியர் இஸ் நம்ம அருவா. இது என்னன்னு தெரியல, வர இந்த கேமரா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக இதனோட பழைய கேமரா, விச் இஸ் சோனி ZV-1. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பக்காவாக யூஸ் ஆகுது. இதை நம்ம இப்போது அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோமா. ஸோ இது ஆப்பிள் சைட்டில் வாங்கும்போது இந்த மாதிரி தான் நமக்கு டப்பான்றது அனுப்புவாங்க. செம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, பெருசாக பார்த்தீங்கன்னா வெயிட்டாகவே தெரியல. ஒரு செகண்டுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு, உள்ளே ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஒரு செகண்ட் பயின்ட்டேன் நான், என்னடா ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தா இந்த இடத்துல போய் ஒட்டி வச்சுருக்காங்க. தெரிதா, ஆப்பிள வச்சு செஞ்சுருப்பேன் ஏதாவது வீடியோ பண்ணி, இந்த மாதிரிலாம் ஏமாத்திருந்தாங்கன்னா. ஒரு செகண்டு சத்தியமாக பிராங்க் பண்ண மாதிரி ஆகிடுச்சு எனக்கு ஆப்பிள்காரங்க நம்மளை. இதுதான் பில்லு, நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் டேகு, ரொம்ப சின்ன டப்பா, வெயிட்டே இல்லை, சுத்தமாக வெயிட்டே தெரியல. இது எங்கேருந்து ஓப்பன் பண்ணணும்னு தெரியலையே. ஆனால் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இந்த ஓப்பன் பண்ணுறப்ப இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலையுமே இருக்காது. பாருங்க, அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி வச்சு நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோதான், வேறு டப்பாவில் எதுவுமே இல்லை. இதை நம்ம ஓரம் வைப்போம். இது வாரண்டி சம்மரி ஒன்று கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக படிக்கணும். பட் நான் இப்போ படிக்க மாட்டேன், போர் அடிச்சிடும். இவ்வளோ குட்டியாக கொடுத்தா என்னத்தை படிக்கிறது. ரெகுலேட்டரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த புக்கு, இதுவும் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சேஃப்டி அண்ட் ஹேண்ட்லிங்,
இதுவும் வேணாம். இதுதான் பார்த்தீங்கன்னா AirTag. இது ஆக்சுவலாக பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னா லைக் இந்த ஐஃபோன் வாங்கும்போது ஹெட்ஃபோன்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. லெட்ஸ் ஓப்பன். ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா? ஓகே, இது எப்படி வெளியெடுக்கிறது? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா AirTag. இது எப்படியா வெளியெடுக்கிறது? ஓகே, அவ்வளோதானா? அவ்வளோதானா? ஏ, பேக்கேஜிங்க்கே அவங்க ஒரு 2000 ரூபா இது பண்ணியிருப்பாங்க போல். இது ஹைலைட் என்ன, இது கஸ்டமைஸ் நான் பண்ணியிருக்கேன் இது வாங்கும்போது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த நகத்தை பார்த்து டென்ஷன் ஆவீங்க, மன்னிச்சிருங்க, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதுதான் பார்த்தீங்கன்னா AirTag. ஆப்பிள் லோகோ இருக்குல்ல, பா பல 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 பலன்னு இருக்குப்பா. அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சின்ன குட்டி வந்து ஸ்டிக்கர் எடுத்துட்டா ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் கஸ்டமைஸ் நான் பண்ணியிருக்கேன் E+ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் போட்டுட்டு 2 மாதம் ஆச்சு இந்த டியூ டு கோவிட் நமக்கு இது கைக்கு வரத்துக்கு. இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு நான் இப்போ டெமோ காட்டுறேன். ஸோ வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. AppleAirTag கனெக்ட் கொடுத்துடலாம். நம்ம AppleAirTag ஏதாவது நேம் கூட கொடுத்துக்கலாம். என்ன நேம் கொடுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா? ஸோ இப்போது என்னோடய ஐஃபோனில் இது நான் AirTag கனெக்ட் பண்ண போகிறேன். சரி, பேக் பேக்குன்னு வச்சிடலாமா இல்லை பைக் பைக்குன்னு வச்சிடலாம். ஒரு பைக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? சூப்பரியா. ரிஜிஸ்டர் யுவர் AirTag டு யுவர் ஆப்பிள் ஐடி. ஸோ இது கான்ஃபிடென்ஷியல். செட்டிங் அப் தெரியுதா? செட்டிங் அப். பட் எனக்கு தெரியல இதுக்கு சார்ஜ் போடணுமான்னு. ஓகே, உள்ளே பேட்டரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே சூப்பர். ஸோ விஜய்ஸ் பைக்கை நான் கொடுத்துட்டேன், பட் இதில் சைக்கிள் தான் காட்டுது. இப்போ நான் ஃபைன் மை ஆப்பில் போய் பார்த்தேன்னா இதை நான் எங்கே வைக்கிறேனோ அதை போய் நான் ஒரு GPS மாதிரி இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெமோ உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி, AirTag இப்போ நான் ஒழிச்சு வச்சிட்டேன். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட்குள்ளே வச்சுருக்கேன். ஃபைன் மை AirTag கொடுக்கலாம். சிக்னல் வீக்குன்னு வருது. ஓகே, 2.1 மீட்டர். ஓகே, 1.6 மீட்டர்னு காட்டுது. ஓகே சூப்பர், இந்த பக்கம் இருக்குன்னு காட்டுது. 7.6.5.4.3.2.1. ஓகே பக்கா கண்டுபிடிச்சிச்சுப்பா. நான் இதுக்கு அடியில் தான் வச்சுருந்தேன். இதில் தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்படியே திருப்பினோம்னா இவன் பார்த்துட்டு இருக்கான், என்னடா இவன் ஏதோ லூஸ் மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு. சிக்கு அப்படியே ஆய் சொல்லிடு, எல்லாருக்கும் ஆய் சொல்லிடுறா, டே டான்ஸ் ஆனது போடும், பரபரப்பாகிடுவான் கேமரா பார்த்த உடனே. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த AirTag. ஸோ இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்கும். ஸோ அது இவங்க சொல்கிற கான்செப்ட் படி தெரியல, 1 இயர் வரும்னு இதை போட்டிருக்காங்க. ரொம்ப பலபலன்னு இருக்குது. இதை நான் ஏன் வாங்குறதுக்காக ரீசன் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம இப்போ வ்ளாகிங் மோடுக்கு போயிடலாம். எஸ் இதுதான், இது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது என்னோடய சோனி ZV-1 கேமரா, வ்ளாகிங் கேமரா, அதில் தான் ஷூட் பண்ணுறேன். சரி, இந்த AirTag ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னா, நான் ரொம்ப 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 யோசிக்காமல் பண்ண ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இது என்னென்னா நம்மளோட ஒயிட் ஹார்ஸ், நிறைய பேருக்கு தெரியாது புது சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய பைக் அவனை தான் நான் ஒயிட் ஹார்ஸ்னு கூப்பிடுவேன். டியூக் 250 வண்டி. ஆல்ரெடி அதில் ஒரு GPS மாட்டியிருக்கேன் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக, அது இருக்குது ஒரு 2 இயர்ஸாக. சரி, இது ரொம்ப குட்டியாக இருக்கே, நம்ம GPSலாம் எடுத்துகிட்டு நிறைய வயரிங்லாம் இருக்கும் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஒரு AirTag வாங்கி உள்ளே போட்டோன்னா எவனால் வண்டி ஆட்டை போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் நானும் ஆர்டர் போட்டேன். போட்டதுக்கப்புறம் சில யூடியூப் வீடியோஸ் பார்த்தா அவ்வளோவா பயங்கரமாக இது ஒர்க் ஆகலை. அதுதான் அவங்களும் போட்டிருந்தாங்க. பார்த்த உடனே ஆஹா, ஏமாந்துட்டியேடா, ஆர்டர் வேறு போட்டுட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, இது வேறு விதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, நம்ம ட்ரிப்பெலாம் போகும்போது இப்போ கேமராலாம் வாங்கியிருக்கேன், ட்ரோன் இருக்குது. ஸோ இந்த ட்ரோன் பேக்லேயோ கேமரா பேக்லேயோ போட்டு வச்சிடலாம், அதே அவனாவது ஆட்டை போட்டுட்டானா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, மைண்டில் அப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது இப்போ நம்ம கையில் இருக்கிறது. என்னது? ஆப்பிளோட AirTag. நம்மளோட அம்மா கீழே போட்டுருவேன் கன்ஃபார்ம். ரொம்ப ரொம்ப இதுக்கு தான் இவனுக்கு கீச்சேன் 3500 ரூபா விற்கிறான். நம்ம கையில் பிடிக்க முடியாது. ஓகே, E+ தெரியுதா? தெரியுதா? யா. ஸோ இதுக்கு தான் நான் வாங்கினேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த அன்பாக்சிங் வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்பர் பெருசாக ஒன்றும் கிடையாது இந்த அன்பாக்சிங்கு, ஒரு AirTag அன்பாக்சிங் தான். பட் இதுக்கு நான் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலேயே நான் வெயிட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த அன்பாக்சிங் வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரை. அண்ட் நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா
12 மணி வரைக்கும் நேற்று நைட் ஹைப்ரோ போயிட்டு இருந்தது. ரெண்டு மோட்டோ வ்ளாகர்ஸ் கூட செம்ம ஃபன்னா செம்ம இன்ஃபர்மேட்டிவாக அந்த வீடியோ போச்சு வரும். அண்ட் இன்னும் கேமிங் தமிழன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ப்ரோக்கெலாம் மெசேஜ் பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் அதுவும் நடக்கும், அந்த வீடியோ வரும். எது இருந்தாலும் நான் ஷூட் பண்ணால் நம்ம சேனலில் வீடியோ வரும். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் லாக்டவுன் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் என்னால் ரைட்லாம் போக முடியும். ஸோ அது புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். நிறைய பேர் ப்ரோ பைக் வீடியோஸ் போடுங்கன்றீங்க, பைக் வெளியவே எடுக்கிறது இல்லை, எப்படி நான் பைக் வீடியோஸ் போடுவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். அடுத்தது எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் காரன் ஆப்பிள் ஜெட்டின்னு கண்டுபிடிச்சாலும் வாங்குறதுக்கு கூட்டம் ரெடியாக இருக்கும், ஏன்னா அது ஆப்பிள்.